ஹாய், வணக்கம், வெல்கம் டு சேனல், பேக் டு ரீவன். இன்னைக்கு சண்டே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டே. எவ்ரி வீக்கெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் இன்சிடென்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவாக இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹாரரான, அட் த சேம் டைம் ரொம்பவே மோசமான ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேம் கலைமதி பழனி, இவங்க திண்டிவனம் சேர்ந்தவங்க. சிம்பிளாக இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா சொன்னேன்னா இதோட சுவாரஸ்யம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. பட் அப்படி ப்ரெக்னென்ட் ஆகிற அந்த ஒரு பேபி ப்ரெக்னென்ட் ஆன உடனே கொஞ்ச நாளில் அபார்ட்டும் ஆகிடுது. ஸோ இது போல் ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகுது அண்ட் அபார்ட் ஆகுது. இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, கண்டினியூவாக 10 வருஷம் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அண்ட் இதுக்கான ரீசன் என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இவங்க ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது பக்காவாக இருக்காங்க. வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான், இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு இந்த ஒரு குழந்தை களைஞ்சி போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற ஏரியாவில் காட்டேரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தை ஒரு சில பேர் குலதெய்வமாக கும்பிடுவாங்க, ஒரு சில பேர் வேறு மாதிரியும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு காட்டேரியாவில் தான் இவங்களுக்கு குழந்தை கண்டினியூவாக அபார்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு விஷயம் 10 வருஷம் கண்டினியூவாக நடந்திருக்கு. காட்டேரின்னு சொல்லப்படுற இவங்க, இவங்களை எப்படி டார்கெட் பண்ணாங்க, அண்ட் இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்தது, ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்துலேருந்து இவங்க வெளியில் வந்தாங்களா, அண்ட் இவங்களுக்கு ஃபைனலாக குழந்தை பிறந்ததான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இவங்க நேம் கலைமதி பழனி, இவங்க வந்தவாசியை சேர்ந்தவங்க. அண்டு இவங்களோட ஹஸ்பண்ட் திண்டிவனத்தை சேர்ந்தவங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க திண்டிவனத்துக்கும் வராங்க. அண்டு இவங்களோட ஏஜ் இப்போது 50க்கு மேலேயும் இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு மேரேஜாக இருக்குது. அண்டு இவங்களுக்கு மேரேஜ் ஆகிற அந்த ஒரு டைமில் இவங்க திண்டிவனம் வந்தா இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திண்டிவனமில் நிறைய பஞ்சம், அண்டு விவசாயம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால இவங்க அங்கே வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுனால திண்டிவனம்ல இருந்து சென்னைக்கு வராங்க. அண்ட் சென்னையில் ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு திண்டிவனத்திலிருந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன புதுசில் இவங்க ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளில் இவங்க சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு இவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெக்னென்ட்டாகவும் ஆகுறாங்க. அப்படி ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்க ஃபுட்டும் செஞ்சுருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபுட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, அது ஃபுட் பாய்சனாகவும் இருக்குது. அதை தான் இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க ஸ்டமக் அப்செட்டால் ரொம்பவே சிக்காக இருந்தாங்க. அண்டு அந்த ஃபுல் டே இவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. இவங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆகி அப்படியே ட்ரைன் ஆகிருந்தது. ஸோ இவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்டு இவங்க ஹஸ்பண்டும் வராங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்து ஒரு சில மெடிசனும் கொடுத்து இவங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இந்த ஒரு டைம் அப்படின்னு நைட்டும் ஆகுது. அப்படி நைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால அந்த டைமில் இந்த குழா போட்டு தண்ணி வர்றது வந்து ரொம்பவே அதிசயமான விஷயம் அப்படின்றதுனால கிணத்துல தான் மோஸ்ட்டாக அதிகமாக தண்ணி எடுப்பாங்க. ஸோ அதே போல தான் இவங்க இருக்கிற வீட்லேயும் கிணறு இருக்குது. அந்த ஒரு கிணத்தை இவங்க நைட்டு ஃபுல்லாக அந்த கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குடத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க சிக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் மிட் நைட் 1 மணி ஆகுது. அப்படி எடுத்துருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிறத இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனரோட ஒரு பொண்ணும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அவங்களோட நேம் செல்வி. என்னம்மா செல்வி இந்த இடத்துல என்ன பண்ணுற, அதுவும் இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு அவங்ககிட்ட நார்மலாக பேசிட்டு கீழேருந்து அந்த குடத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி சடனாக திரும்பி இவங்க முன்னாடி ஃபோர்ஸாக ஓடிடுறாங்க. அப்படி ஓடியாந்து இவங்களை பிடிச்சி தள்ளியும் விடுறாங்க. அந்த ஒரு லேடி இவங்களை ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளி விட்டதுனால இவங்க இந்த கிணத்துலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸும் இருக்குது. அந்த ஒரு என்ட்ரன்ஸ் தாண்டி வெளியும் விழுறாங்க. இவங்களுக்கு நிறைய அடியும் பட்டிருக்கு. அண்டு அந்த ஒரு இடத்துல இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. அப்படி தள்ளி விடும்போது இவங்களும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இவங்களை ஃபோர்ஸாக தள்ளி விட்டது இந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு செல்வி கிடையாது, இது வேற ஏதோ அப்படின்னு. அண்டு அந்த வேற ஏதோன்றது வந்து ஒரு ஹியூமனே கிடையாதுன்னு அந்த ஒரு இடத்துல தான் இவங்களுக்கும் ரொம்ப கிளியராக தெரியுது. அண்டு அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பயத்தில் படுத்த படுக்கையாக இருக்காங்க. இவங்களால் பேசக்கூட முடியல. இவங்க வீட்டில் இருக்கிற இவங்க ஹஸ்பண்ட் அண்டு இவங்களோட தம்பி எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பட் இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியிலே வரல. ஈவன் இவங்களால் வாயை கூட ஓப்பன் பண்ண முடியல. உடம்புலாம் ரொம்பவே நடுக்கத்தோட அந்த ஒரு நைட்டில் இருக்காங்க. அண்டு இவங்க தம்பி என்ன கேட்குறாங்கன்னா, என்ன எதனா பார்த்து பயந்து அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூவாக கேட்கும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயந்துருக்காங்க. பட் அதுக்கு இவங்களால் ரியாக்ட் பண்ண முடியாமல் பயத்தோடு தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு பயத்தோட நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டே இருக்காங்க. இன்கேஸ் நான் தூங்கினேன்னா அண்டு அதோட பேரை சொன்னேன்னா அது தேடி வந்துடும் அப்படின்ற ஒரே பயத்தினால இவங்க வாயை கூட திறக்காமல் அந்த ஒரு பயத்தில் நைட்டு ஃபுல்லாக
தூங்காம முடிச்சுட்டே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வருது, இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஹை ஃபீவரும் வருது. அந்த ஒரு ஃபீவர்லேருந்து இவங்க எழுந்திரிச்சு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக்கும் ஆயிருது. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் கொஞ்சம் நார்மல் டேவும் வருது, அண்ட் நார்மலும் ஆகுறாங்க. இதுல இருந்து ஒரு சில நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த பிரெக்னென்ட் ஆகிற இந்த ஒரு விஷயத்த வீட்டில் எல்லாருக்குமே சொல்லி இவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஒரு ஹாப்பிலேயே இந்த ஒரு டைம் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வாய்ஸும் கேட்குது. அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை கலையா கலையான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு வாய்ஸ் தான் இவங்களுக்கும் கேட்குது, கலையா கலையா அப்படின்னு வந்து அந்த ஒரு வாய்ஸ் கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி வாய்ஸில் வந்த ஒரு சின்ன உருவம், அதுதான் காட்டேரி. அந்த ஒரு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் இவங்களால் வாயை கூட திறக்க முடியல, ரொம்பவே பயத்தோட எண்டுக்கே போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த குழந்தை மாதிரி இருந்த அந்த ஒரு காட்டேரி அங்கேருந்து ஃபோர்ஸாக ஓடி வந்து இவங்க மேலே ஏறி இவங்களை ஏதோ பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அந்த ஒரு டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டேவும் வருது. அகெயின் அந்த ஒரு விஷயத்தினால இவங்க பயந்தும் போகிறாங்க. இதிலிருந்து ஒரு சில நாளில் இவங்களோட ப்ரெக்னென்சி, அதாவது பேபி ஃபார்ம் ஆனது, அவாட்டும் ஆகுது. இந்த குழந்தை கலைஞ்சு போன இந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும் போது எல்லாருமே அந்த ஒரு இடத்துல ரொம்பவே அப்செப்ட் ஆகிறாங்க. அண்ட் இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்காங்கன்னு மட்டும் எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. ஆனால் அந்த ஒரு இடத்துல இவங்களால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நான் பயந்தேன்னு அந்த ஒரு பேரை சொல்கிறதுக்கு இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. அதுக்கு ரீசன், இன்கேஸ் நான் அந்த ஒரு பேரை சொன்னேன்னா அது அகெயின் என்னை ஃபாலோ பண்ணி வந்துருப்போதுன்ற ஒரே பயத்தினால தான் இவங்களால் எதுவுமே பேச முடியல. காட்டேரின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நைட் டைமில் இவங்களை ஒரு குழந்தை மாதிரி வந்து பயமுறுத்ததாக இருக்கட்டும், அண்டு கண்டினியூவாக இவங்க முன்னாடி வந்துட்டு போகிற நிறைய விஷயம் இவங்க லைஃப்பில் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. அகெயின் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அண்டு அகெயின் அந்த ஒரு விஷயம் கலைஞ்சும் போகுது. அண்டு இதுக்கு மேலே நம்ம சென்னையில் இருக்க வேண்டாம், இங்கே இருக்கிறனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் நம்ம திண்டிவனத்துக்கே போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிட்டு அங்கேயே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து திண்டிவனத்துக்கும் போகிறாங்க. அப்படி சென்னையிலேருந்து திண்டிவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராப்ளம் உண்மையிலே எதனால் நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷனும் இருக்குது. அந்த ஒரு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது எல்லாருமே சிமிலரான ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, அதுதான் காட்டேரி. அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு எக்ஸாக்டாக பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலியும் வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபேமிலி இப்போ அந்த ஒரு வீட்லேயும் இல்லை. அந்த ஃபேமிலி இந்த ஒரு வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு ஊருக்கும் போயிருக்காங்க. பட் அந்த ஒரு ஃபேமிலி தான் இந்த இடத்துல இந்த காட்டேரியை குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க, வழிபட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு குலதெய்வத்தை வந்து முறையாக வழிபடலை. அப்படி வழிபடுறதுனால தான் இந்த ஒரு குலதெய்வம் இங்கேயே சுற்றிட்டுருக்கு. அண்ட் இங்கே நடக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த ஒரு காட்டேரி தான் காரணம்னு இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு மட்டும் நடக்கலை, அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகும், உடனே அபார்ட் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகி அபார்ட் ஆனவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சிமிலராக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதையே தான் இவங்களும் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு இந்த ஒரு ஊரை விட்டு திண்டிவனத்துக்கும் போகிறாங்க. அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருக்கும், நார்மலான ஒரு லைஃபை வாழலான்னு இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் அந்த ஒரு ஊருக்கு அகைன் போகிறாங்க. இவங்க சென்னையிலேருந்து திண்டிவனத்துக்கும் போகிறாங்க. திண்டிவனத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அண்டு அந்த ஒரு வேலையை பார்த்து அது மூலிமா ஒரு அமௌண்ட்டை வச்சு இவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல அகெயின் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அப்படி ப்ரெக்னென்ட் ஆகும்போது இவங்களுக்கு சென்னையில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகமும் வருது. பட் இவங்க இருக்கிறது இவங்க ஹஸ்பண்டோட சொந்த ஊர். ஸோ இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, அகெயின் நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம், அண்ட் இந்த குழந்தைய வந்து நல்லா வளர்க்கலாம்னு இவங்களும் அந்த ஒரு பேரண்ட்ஸோட ட்ரீம்லேருந்து இவங்களும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நைட்டில் அகெயின் முடிஞ்சு போகணுன்னு நினச்ச அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட்டும் ஆகுது. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அகெயின் கலையா கலையான்னு ஒரு வாய்ஸும் கேட்குது இவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸில். அண்ட் இவங்களோட ஹஸ்பண்டோட வாய்ஸில் மட்டும் இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட வாய்ஸில் அந்த ஒரு காட்டேரி இவங்க முன்னாடியே வந்திருக்கு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், சென்னையிலே எல்லாமே ஓவர், பட் அகெயின் திண்டிவனம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு இடத்துல பெரிய ஷாக்கும் இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் இந்த ஒரு குழந்தையும் போயிருமா அப்படின்னு இவங்களுக்கு அந்த ஒரு வழியும் வந்திருக்கு. அண்ட் அகெயின் அந்த ஒரு காட்டேரி இவங்க மேலேயும் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சில நாள்லேயே அந்த ஒரு பேபி கலைஞ்சும் போகுது. இதே போல் இவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுது, அண்டு கொஞ்ச நாள்லேயே கலைஞ்சும் போகுது. பேபி ஃபார்ம் ஆகுது கலைஞ்சும் போகுது. இந்த ஒரு ரீசனால் இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும்னு இவங்களை செக்அப் பண்ணியும் பார்க்குறாங்க. பட் மெடிக்கல் ரிசல்ட் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, இவங்க பக்காவாக இருக்காங்க, ப்ராப்ளம் வேற ஏதோ சைடில் தான் இருக்குதுன்னு டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, அது என்னென்னா எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு சில நாளில் கலைஞ்சும் போகுது, பட் இதுக்கு மிடில்
நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க வாய்ஸ்ல யாரோ என்ன கூப்பிடுற மாதிரியும் இருக்கும். அப்படின்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு முன்னாடி காட்டேரி ஒரு குழந்தை உருவத்தில் இருக்கும். அண்டு அந்த ஒரு குழந்தை என் மேலே ஏறினதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அடுத்த ஒரு சில நாள்லேயே என்னோடய குழந்தை கலைஞ்சும் போகுது. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 10 வருஷம் இந்த ஒரு இன்சிடென்ட் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு 10 வருஷத்தில் இவங்க நிறைய டைம் ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க. அப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த ஒரு பேபி கலைஞ்சும் போயிருக்கு. ஃபைனலாக இவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறாங்க. அப்படி ப்ரெக்னென்ட் ஆகும்போது இவங்க கிட்ட ஹாப்பினஸ்ன்றது வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரீசன், இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய தடவை ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அப்படி ப்ரெக்னென்ட் ஆன எதுவுமே இவங்களுக்கு நிலைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நிலைக்குமா நிலைக்காதான்னு அந்த ஒரு பயத்தோட ஒரு டவுட்டோடு இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு குழந்தை நார்மலாக அந்த 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு போய் அந்த ஒரு 10வது மாதத்தில் இந்த ஒரு குழந்தை சேஃப்டியாக டெலிவரி ஆகுது. அப்படி டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்னு. அந்த ஒரு குட்டிச்சாத்தான் வேறு யாருமே இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். இப்போ அந்த குட்டிச்சாத்தானுக்கு ஆல்மோஸ்ட் 25 வயசும் ஆகுது. இவங்க சென்னையில் இருக்கும்போது தான் இந்த ஒரு ப்ராப்ளம் இவங்களை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது, அந்த ஒரு குழந்தைய வளர விடாமல். அண்டு இதுக்கப்புறம் குழந்தை கண்டிப்பாக வேணும் அண்டு நம்மளும் நல்லா இருக்கணும்னு இவங்க இந்த சென்னையை விட்டு திண்டிவனமாக போகிறாங்க. பட் திண்டிவனம் போனதுக்கப்புறமும் இந்த ஒரு விஷயம் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன், சென்னையில் நடந்த அந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணி அவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, அதுக்கு ரீசன் டோட்டலாக வேறு. இவங்க திண்டிவனமில் இருக்கும்போது அந்த ஒரு ஏரியாவில் வேறு ஒரு ஃபேமிலி இந்த காட்டேரியை குலதெய்வமாக வழிபட்டு இருக்காங்க. அண்டு அந்த ஒரு ஃபேமிலியில் மெயினாக இருக்கிறவர் தான் இந்த ஒரு காட்டேரிக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அண்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூவால் ரொம்ப வருஷம் ஹாஸ்பிட்டலையும் இருக்கார். அந்த ஒரு கேப்பில் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஒரு காட்டேரி இவங்களை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கு. சென்னையில் விட்டாலும் அந்த ஒரு விஷயம் திண்டிவனத்தில் கண்டினியூ இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ சென்னை அண்டு திண்டிவனம் இந்த ரெண்டு ஊர்லேயுமே நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் 10 வருஷமாக இவங்களோட லைஃப்பில் குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போட்டிருக்கு. அண்டு குழந்தை ஃபார்ம் ஆனாலும் அந்த ஒரு விஷயம் அபார்ட் தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஃபேமிலி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க பொண்ணோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அகெயின் சேனலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாலிபலான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நாம காட்டேரி அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். அண்டு இவங்க திண்டிவனம்லேருந்து மேரேஜ் ஆகி சென்னைக்கும் வராங்க, இங்கே வேலை செஞ்சு செட்டில் ஆகலாம் அப்படின்னு. பட் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் 1 இயர் 2 இயர்ஸ் நடந்தால் பரவாயில்ல, கண்டினியூவாக 10 இயர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதோட பெயின் என்னென்னு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் இப்போவும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காட்டேரியோட உருவம் இப்போவும் என் கண்ணை விட்டு போகல அப்படின்றது தான் அவங்களோட வார்த்தையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடம் இதோட பெறுவது உங்கள் நான் பை.